하나 있거든요. 우리 경기를 지내잖아요. 이분이가 지금 나타나서 연도 도의로 어리게 보면 이렇게 열린 바로라 이렇게. 거울 마을에서 여성의 감정식을 지내는데, 이제 아래에 거울 마을에서 이렇게 배웠습니다. 이제 அது வந்து தலைமையில் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் முடிவு. அது பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அதில் கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது. தலைமையில் என்ன முடிவெடுத்தாலும் கட்சியில் இங்கே இருக்கிறவங்க அதை கேட்டு தான் நடப்பாங்க. சில விருப்பங்கள் இருக்கும், அந்த விருப்பங்களை அவனும் முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே இருக்கிற கட்சியினுடைய நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது வேறு. ஆனால் கட்சியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். திமுக கமலஹாசன் சேர்ந்தவங்க அவருக்கு ஒரு மேலவை தொகுதி ஒதுக்கப்பட சொன்னாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இல்லை, எதையுமே விமர்சனம் செய்யாமல் யாரும் இல்லை. இன்னொரு கட்சி செய்கிறத, இன்னொரு கூட்டணி செய்கிறத, இன்னொரு கூட்டணி விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு சரியான நடவடிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் எனக்கு பதவிக்காக நான் அரசியலுக்கு வரல, பட் தமிழகத்தில் உள்ள சாக்கடையை சுத்தம் பண்ணணும்னு இதை யாரை குறிப்பிடுறாரு என்ன? இல்லை, அவர் தான் கேட்கணும் யாரை குறிப்பிடுறாருன்ட்டு. உங்களுடைய பதில், இது பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. பொதுமக்கள் தெளிவாக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம்தான் சரியாக இருக்கும், அந்த கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பல கருத்து கணிப்பிலேயே அதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் எங்களுடைய நடவடிக்கை. தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வராரு. கலைஞர் கருணாநிதியோட பெயரை சொல்லி தான் அவங்க ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஓசி அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. திமுக அமைச்சராக இருக்கீங்க, உங்களுடைய எல்லாருமே கலைஞர் பெயரை சொல்லித்தான் கூட்டணி சார்பில் ஓட்டு கேட்டுருக்கோம். அவர் அதில் என்ன புதுசாக தப்பு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு ஒரு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன்.